வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கணிசமான ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து வழங்கப்பட்டுச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த துறையில் படிக்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தகுந்த ஸ்காலர்ஷிப் மற்றும் ஃபைனான்ஷியல் எய்ட் எடுத்து அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னவாக இருந்தாலும் அவங்க படிக்கிறதுக்கு நம்ம வந்து அசிஸ்ட் பண்ணுறோம். பல பேர்த்துக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்திருந்தீங்க, ஜோஹோ, பின்னாங், ஈவன் கட்டா இருந்தெல்லாம் வந்திருந்தீங்க. ஹாய், நான் விக்னேஷ், பியான் எஜுகேஷன் மலேசியாவிலேருந்து வரேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பியான் ஸ்காலர்ஷிப் ஓப்பன் டே டாக் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2000 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், மோர் தென் 2000 பீப்புள் வந்திருந்தாங்க. பல பேர்த்துக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்திருந்தீங்க, ஜோஹோ, பின்னாங், ஈவன் கட்டா இருந்தெல்லாம் வந்திருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச், அப்ரிஷியேட் இட், அப்ரிஷியேட் த ட்ரஸ்ட் கிவன் டு அஸ். ஸோ நாங்கள் வந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கணிசமான ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து வழங்கப்பட்டுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த நம்மளோட எஃபர்ட்டை வந்து நெக்ஸ்ட் இயர் வர வர டைமிங்க்கு, வர வர ப்ரோக்ராம்க்கு இன்னும் இன்டென்ஸாக, இன்னும் ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் வந்து வேலை செய்வோம். இந்த ப்ரோக்ராமோட மோட்டிவ் என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த துறையில் படிக்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தகுந்த ஸ்காலர்ஷிப் மற்றும் ஃபைனான்ஷியல் எய்ட் எடுத்து அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னவாக இருந்தாலும் அவங்க படிக்கிறதுக்கு நம்ம வந்து அசிஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு படிக்க போகிறதுக்கு முன்னுக்கு இப்படி ஒரு பிளானிங் பண்ணுறது, ஓகே, என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் நம்மளுக்கு கிடைக்க முடியும், என்னென்ன ஃபைனான்ஷியல் எய்ட் நம்ம ரிசல்ட்ஸ்க்கு கிடைக்க முடியும், எந்த இன்ஸ்டிடியூஷனில் போய் படித்தா நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து பேர்டனாக இருக்காது, இது எல்லாமே தெளிவாக மருத்துவம் மற்றும் மருத்துவ சார்ந்த துறையில் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன சிஸ்டம் பார்க்குறாங்க, எங்கெங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க ப்ராக்டிஸ்க்கு, எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லி மற்றும் ஃபோக்கஸ் வந்து மெயினாக யார் யாருக்கு இப்படி இப்படி ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும் அதில் பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த டாக் நடத்தினோம். நடத்திட்டு ரொம்ப பேர் வந்து ஹாப்பியாக இருந்தாங்க, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். வந்து கலந்துட்டு வந்து மெஜாரிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1600 to 1700 பீப்புள் வந்து எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஒரு 300 to 400 எஸ்டிபிஎம்ஸ் தர ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸோட. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கலந்துக்கிட்டது வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 19 வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, ஒன்றும் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா என்ன படிக்கிறது இப்படின்னு நீங்கள் வந்து எப்போதுமே எங்களையும் வந்து அணுகலாம். பியாண்ட் எஜுகேஷன் மலேசியா எங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் நீங்கள் எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி, இல்லாட்டி எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணலாம் நீங்கள் 019-912-8191 அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களை பார்க்கலாம்.